check it tomorrow. Agar, sing with me. இந்த வீடியோ ஜான் ஜப்ரோஜோட பழைய வீடியோ, ஒரு 2-3 வருஷத்துக்கு வீடியோ இது. அப்பதான் ட்ரை பண்றாரு, முதல் முறையா அவர் வரை வந்து பாட்டு பாடி பேரும் புகழும் அடைகிறாரு, நல்ல வருமானம் வருது. நடுவில் என்ன செஞ்சாரு, ஒரு தீர்க்கதரிசின சொல்ற மாதிரி ப்ராபஸி அப்படி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வெளிநாட்டுல இருந்து வந்து உங்க பர்சில் பணம் நிறையுது அந்த மாதிரி கூட்டத்தோட சேர்ந்தாரு. பக்கெட் எடுத்துட்டு வந்து காணிக்க கேட்டாரு. இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் பலவித தேவையில்லாத வழியில் அவர் போனார். அதனால அவர் அது வெற்றி பெற முடியல. சில பேர் இதை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு பணத்தை சேர்த்துட்டு போயிட்டான். ஆனால் ஜான் ஜப்ராஜால் அந்த மாதிரி திருட்டுத்தனமாக பொய்த்தனம் பொய்களை சொல்ல முடியல, கண்டினியூ பண்ண முடியல. அதனால் திரும்ப அவர் பழைய மாதிரி பாட்டுக்க வந்துட்டார். இந்த மாதிரி இந்த இவருடைய மூதாதையர்கள்லாம் அவர்களை பார்த்து இவர் ஃபாலோ பண்ணி தீர்க்கதரிசி சொல்றது, உனக்கு இப்படி நடக்கும், உனக்கு அப்படி நடக்கும், உனக்கு நல்லது நடக்கும், உங்கள் வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ இவ்வளோ வியாதி இருக்குது அப்படின்னு சொல்றது. எல்லார் வீட்லையும் எல்லாமே இருக்குது. இவருட புதுசாக சொல்றது, எல்லார் வீட்லையும் எல்லாமே இருக்குது. வறுமை இருக்குது, வியாதி இருக்குது, உடல் வலி இருக்குது, எல்லாம் ஹாஸ்பிட்டல் போடுறோம், ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். எல்லார் வீட்லையும் எல்லாமே இருக்குது, ஒன்றும் நீங்கள் புதுசாக சொல்ல தேவையில்ல. இப்போ இன்னொரு இந்த வீடியோவில் இன்னொரு ஒரு பாட்டை நான் போட்டு காட்டுறேன். No one will ever die in your family tree with cancer. I hate sickness. I hate poverty. இந்த வீடியோ ஹை ஹேட் சிக்னஸ் அப்படின்றார். நல்லதுதான், யாருக்கும் உடம்பு வலியோட வாழணும், வியாதியோட வாழணும், ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு போயிட்டு நம்ம காசு செலவு பண்ணணும்னு யாருக்கும் விருப்பம் கிடையாது. ஹை ஹேட் சிக்னஸ் என்றாரு, ஹை ஹேட் பாவர்ட்டின்றார். ரைட், நல்லது ரைட் தம்பி. அதுக்கு அந்த சிக்னஸ்ல இருந்து தப்பிக்கிறது வழி சொல்றீங்களா, பாவர்ட்டில இருந்து தப்பிக்கிறது வழி சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க, வாழ்க்கைய இன்னைக்கு உலகத்துல பிறந்ததுல இருந்து மறிக்க வர எவ்வளவு தேவைகள் இருக்குது, அதை பற்றி அந்த தேவைகளை எப்படி தேடி போகிறது, நம்முடைய தேவைகளை எப்படி நம்ம அதில் நிறைவடைகிறது, அச்சீவ் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் சொல்றது இல்லையே. ஐயர் பாவர்ட்டி ஐயர் சிக்னஸ்ன்றீங்க. எல்லாருக்கும் விருப்பம் அதுதான், அதுதான் வழி தேடுறான். இன்றைக்கி ஒரு புக் ஸ்டால் புக் ஃபயர் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஓடுறான், ஓடுறான், குடும்பத்தை தூக்கிடும் ஓடுறான், பிள்ளைகளை தூக்கிடும் ஓடுறான், ஒரு எல்லா வேலைகளையும் விட்டுட்டு ஓடுறான். சென்னையில் புக் ஃபயர் நடந்துக்குது, அது 700-800 புக் ஸ்டால், பெரிய டென்ட் போட்டு அங்கே வரவங்களுக்கு சாப்பாடு வசதி, ஹோட்டல் வசதி, காசு கொடுத்து தான் ஹோட்டலு, தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறான். ஒரே டென்ட்டில் 700-800 கடை இருக்குது, 10x10 சைஸில். இது மாதிரிலாம் பண்ணுறாங்க, எல்லாம் ஓடுறாங்க. அது ஏதாவது இந்த வாழ்க்கைக்கு நல்லது கிடைச்சிருமா, நல்ல செய்தி கிடைச்சிருமா அப்படின்னு, ஆனால் ஒன்றும் கிடைக்கல. ஏன், எல்லாம் பைபிள் இருக்குது, எல்லா பைபிள் இருக்குது, மறைஞ்சிருக்குது. அதை சொன்ன ஆள் கிடையாது, ஆரோக்கிய வாழ்க்கைக்காக வழி சொன்ன ஆள் கிடையாது. ஐயட்டிக் சிக்னஸ் ஐயட் பாவர்ட்டின்றீங்க. வறுமை ஒழிக்க வசனத்திலிருந்து என்ன வழி வழி கண்டுபிடிச்ச மிஸ்டர் ஜான் ஜப்ராஜ், வறுமையை ஒழிக்கிறதுக்கு, வியாதியை ஒழிக்கிறதுக்கு பைபிள் வசனத்திலிருந்து என்ன வழி சொன்னீங்க? சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.